ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சாம் பற்றின ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம சாம் இன்றைக்கி அவருடைய இன்ஸ்டா ஸ்டோரியில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டுருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் முதலாவது ஸ்டோரியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சாம் வந்துட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட எடுத்த ஒரு சின்னதாக ஒரு பிக்சர். ஸோ மதுரை லொக்கேஷன் வந்துட்டு மதுரை காட்டுது. நெக்ஸ்ட் டைம் வேக்கப் இயர்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமை வந்து அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு டேக் பண்ணி விட்டுருக்கிறாரு. ஸோ அதுக்காக நம்ம சாம் வந்துட்டு ஷியோர் மாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டும் கூடவே கொடுத்துருக்குறாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இது நினைக்கிறேன். ஒரு அன்சீன் பிக்சர் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம், நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு நம்ம சாம் அவருடைய முதலாவது ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணிவிட்டுருக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப். ஏர்டெல் ஷோயர் சிங் ஷவர் சிங்கர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஸோ வஸ்டியா இனியன் எஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுறதை வந்துட்டு கலாய்ச்சி நம்ம சாம் வந்துட்டு அவரை வந்து டேக் பண்ணி விட்டுருக்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக இவர் வந்துட்டு நிறைய பேர் நம்ம சிவாங்கியோட ஷார்ட் ஃபிலிமில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் இவரை பற்றி கிளியராக தெரியறதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இவர் தான் வந்துட்டு நம்ம சிவாங்கியோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா நிறைய ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவாங்கியோட சேர்ந்து அந்த ஒரு பிரதர் சிஸ்டர் காம்போவில் வந்துட்டு நம்ம சிவாங்கி இவரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு இவங்க வந்துட்டு ரியல் பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். பட் இவரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டில் உள்ள ஒருத்தர் தான், பட் சிவாங்கியோட ஓன் பிரதர் கிடையாது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா ரீச் டு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு ஃப்ளைட்டில் இருக்கிற ஒரு குட்டி வீடியோ கிளிப் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. கூடவே டிஜே கௌதம் அஃபீஷியல் அண்ட் சத்ரியன் மனோஜ் இவங்க எல்லாரையுமே வந்துட்டு டேக் பண்ணியிருக்கிறாரு நம்ம சாம். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி வச்சுருந்தாரு மதுரைக்கு போகிற மாதிரியா, ஒரு சின்ன ஒரு ட்ராவல் வீடியோ, அது நான் சேவ் பண்ண மறந்துட்டேன். ஸோ அகெயின் அன்னைக்கு போயிட்டு அதை சேம் டே ரிட்டர்ன் ஆகிருக்கிறாரு சென்னைக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதுவும் வச்சுருந்தாரு அகெயின் ரீச் டு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குட்டி வீடியோவும் வந்துட்டு அவர் அவருடைய ஸ்டோரியில் வந்துட்டு ஷேர் பண்ணிவிட்டுருக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவாங்கி வந்துட்டு நெக்ஸ்டே லைவ் வந்தாங்க இல்லையா, ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணி குட்டியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம சாம் வந்துட்டு ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ நெக்ஸ்ட் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைவ் பற்றி இன்டிமேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஜாயின் கரோ மக்களே அப்படின்னு சொல்லி போட்டு அவர் லைவ் வர அந்த ஒரு குட்டி வீடியோ கிளிப்பையும் வந்துட்டு ஷேர் பண்ணிவிட்டுருக்கிறாரு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் பண்ண அந்த ஒரு கிட்டார் கிட்டாரா வயலினா தேங்க்யூ சாம் ஃபார் திஸ் கிஃப்ட், என்னையே அள வச்சிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாங்கி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு அந்த லைவ் வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்து தான் நம்ம சாம் வந்துட்டு ஹாப்பி இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஒரு விஷயத்த அவருடைய ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணிட்டாரு ஒரு வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாம் அண்ட் சிவாங்கி வந்துட்டு அந்த புஜ்ஜி சாங்குக்கு வந்துட்டு குட்டியாக வந்துட்டு ஒரு டான்ஸ் மாதிரியா ஒரு டிக்டாக் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா கெய்னா திஸ் பார்ட் இஸ் ஸோ ஃபன்னி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அந்த லைவ் இன்டர்வியூவில் நடந்த அந்த ஒரு குட்டி பார்ட்டை வந்துட்டு ஒருத்தங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தொப்பி தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாங்கியோட பெயரே வந்துட்டு அந்த இடத்துல டேக் பண்ணி விட்டுருக்கிறாரு நம்மளுடைய சாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் இப்போ வரைக்கும் நம்மளுடைய சாம் அவருடைய ஸ்டோரியில் ஷேர் பண்ண விஷயங்கள். ஸோ கொஞ்சம் லேட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ ஐம் சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.